கொடுத்ததெல்லாம் கொடுத்தார் அவர் யாருக்காக கொடுத்தார் குடும்பத்துக்காக கொடுத்தார் இல்லை ஊருக்காக கொடுத்தார் ரேஷன் கடையில அத்தியாவசிய பொருட்கள் எப்ப போய் கேட்டாலும் எல்லாம் கிடைக்கும். ரேஷன் கடையே இல்லாத ஊருகள்ல நடமாடும் ரேஷன் கடைய கொண்டுட்டாங்க நம்ம அதிமுக அரசு. எங்களுடைய அரிகள உற்பத்தியால மத்திய அரசு தமிழ்நாடு வாங்கி நினைக்கிறப்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் ஐந்து பண்ண நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பத்து வருஷமா இந்த தண்ணி பிரச்சனை படிப்படியா குறைஞ்சி கடந்த ரெண்டு வருஷமா எந்த பிரச்சனை இல்லாம இருக்கு. ஐம்பது வருஷமா இழுப்பு இருந்த காவிரி பிரச்சனை கரெக்டான தீர்த்து வச்சு எங்க கவலை எல்லாம் தீர்த்துட்டாங்க. பயிர் காப்பீடு திட்டத்துல எங்களை பதிய வச்சு எங்களுக்கு எல்லாருக்கும் இழப்பீடு தொகையை வாங்கி தந்தாங்க. விவசாயி கடன் முதலமைச்சர் தள்ளுபடி செஞ்சப்போ ஒரு விவசாயியோட வலி இன்னொரு விவசாயிக்கு புரிஞ்சிருக்குன்னு சந்தோஷப்பட்டேன். சாமிங்க அவர் விவசாயிக்கு ஃபுல்லா சாமிங்க. இப்படிப்பட்ட ஆளுமை இனிமேலும் தொடரணும். கடன் அனைத்தும் இல்லை என்றார் காவேரியை மீட்டு வந்தார். 32 ஆண்டுகளாக நடைபெற்றிருந்த காவிரி நதிநீர் பிரச்சனை தீர்வு காணப்பட்டிருக்கின்றது. உழவருக்கோர் செயலி தந்தார் உற்பத்தியில் முதலில் நின்றார் நீர்நிலைகள் சூலை கண்டார் விவசாயம் காக்க விடும் கண்ணீர் மாற்ற விவசாயி முதல்வரானாரே கொடுத்ததெல்லாம் கொடுத்த. உள்ளாட்சி அமைப்புகள்ல பெண்களுக்காக 50% ஒதுக்கீடு செஞ்சது நம்ம அதிமுக அரசு தான். டாக்டர் முத்துலட்சுமி திட்டத்துல கர்ப்பிணி பெண்களுக்கு 18,000 ரூபாய் கொடுக்கறாங்க நம்ம அதிமுக அரசு. பள்ளிக்கூட பிள்ளைங்களுக்கு நோட்டு புக்கு பஸ் பாஸ் சைக்கிள் செருப்பு சத்துணவு எல்லாம் கொடுத்து படிப்பு நின்னு போன பசங்களுக்கும் மறுபடியும் படிப்பு கொடுத்தது யாரு? நம்ம அதிமுக அரசு தான். என்ன மாதிரி வேலைக்கு போகிற பெண்களுக்கு இருசக்கர வாகனம் வழங்குற அம்மாவோட திட்டத்தை நிறைவேற்றி மானிய விலையில் எல்லா பெண்களுக்கும் இருசக்கர வாகனம் வழங்கி புது நம்பிக்கை தந்திருக்கு நம்ம அதிமுக அரசு. கிராமத்தில் இருக்கிற பொண்ணுங்க கையில் கறவை மாடு ஆடு கொடுத்து எங்களை தொழில் முனைவர்களாக மாற்றிருக்காங்க நம்ம அதிமுக அரசு. பெண்கள் வாழ்வாதாரம் மேம்பட 81,000 கோடி கடனுதவி கொடுத்துருக்கு நம்ம அதிமுக அரசு. பெண்களுக்கு அதிகாரம் தந்தார் வாழ்வுக்கு ஆதாரம் தந்தார் 7.5 தந்தார் ஏழை மகர் உயர்த்தி நின்றார் நம்மில் ஒருவர் நமக்கான தலைவர் இவர் போல முதல்வர் யாரும் இல்லை கொடுத்ததெல்லாம் கொடுத்தார். அரசு பள்ளியில படிக்கிற என் பொண்ணோட கனவே டாக்டர் ஆகணும்னு இருந்தான். அது இன்னைக்கு நனவா இருக்குன்னா நம்ம அதிமுக அரசு கொடுத்த 7.5% உள் ஒதுக்கீடு தான் காரணம். முழு படிப்பு செலவையும் அரசாங்கமே ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. பணக்காரங்க மட்டுமே படிச்சுட்டு இருந்த டாக்டர் படிப்பு இன்னைக்கு ஒரு அரசு பள்ளியில படிக்கிற என் பொண்ணும் படிக்கிறேன்னா அதுக்கு அதிமுக அரசு தான் காரணம். இந்தியாவிலேயே மிக குறைந்த வேலையின்மை விகிதம் கொண்ட மாநிலம் தமிழகம்ன்றது இளைய சமுதாயத்துக்கு மிகப்பெரிய மனதாரியத்தை கொடுத்துருக்கு. இளைஞர்களின் நலனுக்காக புதிய பாதை வகுத்து திட்டங்களை அறிமுகப்படுத்தி அதிமுக அரசுக்கு மிகப்பெரிய சல்யூட். முன்னையெல்லாம் உடம்பு சரியில்லைன்னா பெரிய ஆஸ்பத்திரிக்கு ஓட வேண்டியதா இருந்தது. ஆனா இப்ப நம்ம எடப்பாடி ஐயா வீட்டுக்கு பக்கத்துலயே மினி கிளினிக் வச்சு கொடுத்துட்டாரு. நமக்கு நோய் பத்தி பயமே இல்லாம போயிடுச்சு. தொழில் துறை தான் ஏற்றம் பெற முதலீடு ஈர்த்து வந்தார் தமிழகத்தை காப்பதற்கே உயர்தரத்தில் சிகிச்சை தந்தார். உடம்பு செக் பண்ணீங்க உடம்பு எப்படி இருந்தது? யோசி நல்லாட்சி தொடர வாக்களிப்போ கொடுத்ததெல்லாம் கொடுத்தார் அவர் யாருக்காக கொடுத்தார். அப்போ சரி இப்போ சரி நமக்கு எப்பவுமே ரெட்டையில தான் கூட்டி கழிச்சு பாருங்க இபிஎஸ் தான் கரெக்ட். அப்பவும் சரி இப்பவும் சரி நமக்கு எப்பவும் ரெட்டையில தான் நமக்கு ரெட்டையில தான் நமக்கு ரெட்டையில தான் ஊருக்காக கொடுத்தார்.